ஹே கைஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ராயல் என்ஃபீல்டோட ஒரு மெயின் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் ஸோ ராயல் என்ஃபீல்டு கம்பெனி பார்த்திங்கன்னா டூ லேக் தேர்ட்டி செவன் தௌசண்ட் பைக்ஸை வந்து ரீகால் பண்ணியிருக்காங்க இந்த ரீகால் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இக்னிஷன் காயிலில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அதனால் அவங்க லிமிட்டடாக ஒரு பைக்ஸை வந்து ரீகால் பண்ணி அதை ரெடி பண்ணி கொடுக்க போகிறாங்க ஸோ இது டோட்டல் நம்பர் ஆஃப் பைக்ஸ் பார்த்தீங்கன்னா டூ லேக் தேர்ட்டி செவன் தௌசண்ட் ஸோ இதில் டூ லேக் தேர்ட்டி செவன் தௌசண்ட் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது டென் பெர்சன்டேஜ் அந்த லெவலுக்கு தான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க இந்த கம்ப்ளைண்ட் மேஜராக இருக்குன்னு பட் இங்கினீஷன் காயில்னால் உங்களுக்கு வண்டி ஏதாச்சும் ப்ராப்ளம் வரும்னா ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களோட வண்டியோட பெர்ஃபார்மன்ஸுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்கும் அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த இக்னிஷன் காயிலோட ப்ராப்ளம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகும்போது உங்களோட எலக்ட்ரிகல் எலெக்ட்ரிக்கல் பார்ட்ஸில் வந்து இஷ்யூஸ் வேறு கண்டிப்பாக சான்சஸ் இருக்குது இதில் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா இந்த வண்டி அப்படியே ரீப்ளேஸ் பண்ண மாட்டாங்க நம்ம ராயல் என்ஃபீல்டு தரப்பில் இருந்து அவங்க சொல்கிறது ரீப்ளேஸ் இருக்காது இன்கேஸ் உங்களுக்கு வந்து இக்னிஷன் காயிலில் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணி தருவாங்க இல்லை அதை டியூன் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அவங்களே அதை ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லி அவங்க டியூன் பண்ணி தந்துடுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த பைக்ஸுக்கு அப்ளே அப்ளிகபிள் ஆகும்னா டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி மீட்டிஆர்லேருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீட்டிஆருக்கு மட்டும் டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டிலேருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண பைக்ஸ் டில் ஏப்ரல் அதே மாதிரி புல்லட் கிளாசிக் ஜேசீரிஸ் பிளாட்ஃபார்மில் வந்து பைக்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜான்வரி டூ ஏப்ரலில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் மறக்காம உங்கள் டீலர்ஸை காண்டெக்ட் பண்ணுங்கள் மோஸ்ட்டாக உங்கள் டீலர்ஸ்டேந்து உங்களுக்கு கால் ஆர் மெயில் ஏதாச்சும் வரும் பட் வராத பட்சத்தில் நீங்கள் வந்து அவங்கள ரிட்டன் கால் பேக் பண்ணுங்கள் இன்கேஸ் அவங்க சைட்லேருந்து உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் கிடையாது இந்த மாதிரி இருக்குன்னா நீங்கள் டைரெக்டாகவே ராயல் என்ஃபீல்டோட கஸ்டமர் கேர் சர்வீஸை கூப்பிட்டு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணி அதை கிளைம் பண்ணிக்கலாம் இதுதான் இதோட டீட்டெயில்ஸ் அட்டு மோஸ்ட் ஆஃப் த வண்டிஸ் அதை ரீட்யூனிங் பண்ணுற மாதிரி தான் வரும்னு அவங்க சொல்கிறாங்க ஏன்னா சம் பைக்ஸு மட்டும் தான் மாற்றி தருவாங்க அதே மாதிரி நீங்கள் இதை புக் பண்ணும்போதும் கரெக்டாக எந்த டேட் அண்ட் டைம் இதெல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு போங்க ஏன்னா சம்டைம்ஸ் இது வந்து ஒன் ஹவர்லேயும் முடியலாம் இல்லைனா டேயும் எடுக்கலாம் பட் நம்ம எவ்வளோ நாள் அங்கே வண்டி நிற்கிதுன்னு கரெக்டாக தெரியாது அதனால் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது உங்களுக்கு ஈஸியாகவே ரெக்டிஃபை பண்ணி தந்துடுவாங்க நீங்கள் நியர்பை லாக் ஒன்ஸ் லாக்டவுன் முடிஞ்ச உடனே நீங்கள் நீங்கள் நியர்பை டீலர்ஸ் வந்து விசிட் பண்ணிக்கோங்க இதில் ஹிமாலயன் கிடையாது மீட்டியார் புல்லட் கிளாஸிக் த்ரீ ஃபிஃப்டி இந்த சீரீஸ் தான் வருது ஹிமாலயன் கிடையாது இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கிறவங்க மறக்காமல் நீங்கள் போய் அவங்கள காண்டெக்ட் பண்ணி இதை பற்றி பேசலாம் ஸோ தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இது ரிலேட்டட் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஸோ என்னால் தெரிஞ்ச நான் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் அதில் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ கைஸ்